ஸோ கிளாஸ் செவன் டேர்ம் த்ரீயில் எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் அப்படின்னா கொடுத்துருக்கிறது எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 5.7 டிவைடட் பை 10 கொடுத்துருக்காங்க. இப்போ 5.7 அப்படின்னா நம்ம டெசிமல் நம்பராக இருக்கிறத ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ணுவோம். அப்போ 57/10 போடுவோம். ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கனால 57/10 போடுவோம். ஆல்ரெடியில் டிவைடில் ஒரு 10 இருக்குது, நம்மளால் எழுதிடுறேன். 5.7 டிவைடட் பை இந்த 10 ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷன் நம்பராக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கனால இன்னொரு 10 என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இது 57 ஆயிரும். அப்போ 57 10 × 10, 10 × 10 = 100. அப்போ 57/100, 100 அப்படின்னா 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.57. ஸோ தேர்ஃபோர் எப்பவுமே ரைட் பண்ணும்போது க்வெஸ்சன் ப்ளஸ் ஆன்சர் தான் எழுதணும். அப்போ ரைட் பண்ணும்போது 5.7 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 0.57. செகண்ட் சப்டிஷன் 93.7 டிவைடட் பை 10. இப்போ இந்த டிவைல என்னன்னா 93.7 அப்படி எழுதிக்கிறோம், பை டிவைடட் பை 10 இந்த 10 எழுதிக்கிறேன். இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. அப்போ டெசிமல் நம்பராக இருக்கிறத ஃப்ராக்ஷன் நம்பராக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ 9937 பண்ணுவோம், 937 அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 937 போட்டு ஆல்ரெடி இந்த 10 போட்டுக்கிறேன். டெசிமல் நம்பர் பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட்னால இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதான் டிவைட் பண்ணுற கான்செப்ட். அப்போ இப்போ 100 ஆயிருமா? இப்போ 937/100, 100 என்னது 2 டிஜிட் பாயிண்ட் வைக்கணும். இப்போ 9.37 வந்துடும். இப்போ ஆன்சர் ரொம்ப க்வெஸ்சன் ப்ளஸ் ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்தது 0.9 டிவைடட் பை 10. இப்போ 0.9 அப்படின்னா 0.9 அப்படியே போட்டுக்கோங்க, பை 10 அவங்க கொடுத்துருக்கங்க 10 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்னென்னா டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ 0.9ன்றதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 9/10 போட போகிறோம். ஆல்ரெடி இந்த 10 போட்டுக்கிறோம் × 10, ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கனால பை 10. இப்போ 10 × 10 = 100. இப்போ நம்ம பை 100 வந்துச்சு அப்படின்னா 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் ரைட் பண்ணணும். அப்போ 2 டிஜிட் இல்லை, 1 டிஜிட் தான் இருக்குது அப்படின்னா இன்னொரு 0 நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.0 அப்படின்னா 0.0 வச்சுக்கோங்க, 09 ரைட் பண்ணணும். 2 டிஜிட் இல்லை அப்படின்னா 0 நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ பாருங்கள், 1 டிஜிட் 9 போட்டாச்சு, 1 டிஜிட் இல்லாதனால 10 ஆட் பண்ணி டாட் வச்சுட்டோம். இப்போ 0.09 ஆன்சராக இருக்கும். அடுத்தது ஃபோர்த் சப்டிஷனு 301.301 டிவைடட் பை 10. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் டு 301.301/10. இப்போ பாயிண்ட் அப்புறம் 3 டிஜிட் இருக்கனால 301/301 இந்த 10 அப்படியே போட்டுக்கிறேன். பாயிண்ட் அப்புறம் 3 டிஜிட் இருக்கனால இப்போ 301/301. இப்போ பை 10,000 இருக்கனால 1, 2, 3, 4, அப்போ 4 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்க போகிறோம். அப்போ 30.1, 2, 3, 4 4 டிஜிட் பாயிண்ட் வைக்கனால 30.1301 ரைட். அப்போ கொடுத்துருக்க க்வெஸ்சன் ப்ளஸ் ஆன்சர் எழுதிக்கோங்க, இது ஆன்சரு. அப்போ என்ன பண்ணுறோம், ஃபிஃப்த் சப்டிஷனு 0.83 டிவைடட் பை 10. அப்போ 0.83/10, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கனால 83/10 × 100, 100 × 10 = 1000. அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் பை 100 போட்டாச்சு. அப்போ 1000 அப்படின்னா 3 டிஜிட்னு பாயிண்ட் வைக்கணும். இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது, 1 டிஜிட்டில் என்ன பண்ணியிருக்கோம், 0 நம்ம ஆட் பண்ணிக்கும் இல்லைங்களா. அப்போ 083.
இப்போ ஏ 1 2 3 டிஜிட்டல் பாயிண்ட் வைக்கிறோம். ஏன்னா 1000 அப்படினா 3 டிஜிட்டல் பாயிண்ட் வைக்கணும். ஒரு நம்பர் இல்லைனாலும் 0 ஆட் பண்ணிக்கிறோம். பாயிண்ட் அப்படினாலே 0 பாயிண்ட். ஸோ தேர் ஃபோர் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் எழுதிக்கோங்க. 677 0.062 டிவைடட் பை 10. பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறதுனால பை 1000. அப்போ 62 10 இன்ட்டு 1000. அப்போ 1000 இன்ட்டு 10,000. அப்போ 4 0 இருக்குது. அப்போ 4 டிஜிட்னு பாயிண்ட் வைக்கணும். ஆனால் 2 டிஜிட் தான் நம்மகிட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 டிஜிட் மட்டும் இருக்கிறனால 2 டிஜிட் ரைட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 20 போட்டுக்கிறோம். 0.0 இப்போ 0.0062 ரைட் பண்ணிக்கிறோம். இது 677. அப்போ கொஸ்டின் நம்பர் 2ல இருக்கக்கூடிய 677 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட் பண்ணும்போது எப்போதுமே கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை எழுதிக்கோங்க. நான் அதான் ஃபஸ்ட் டைம் எழுதியிருப்பேன், இப்போ லாஸ்ட் டைம் ஒன்று டைம் எழுதுகிறேன். பை 10. ஸோ ஆன்சர் 0.0062. ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட், ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.